ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தலை பாரத்தினால அவதிப்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது தலையில எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எழுதணும் அப்படின்னு நினைச்ச தலையை குனிஞ்சாங்க அப்படின்னா இந்த தலை பூரா அவ்வளோ ஒரு பாரமா இருக்கும், வலிகளையும் அது ஏற்படுத்தும். அதே மாதிரி குனிஞ்சு வேலை செய்யறவங்களால அடிக்கடி குனிய முடியாது. சமையல் வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த பாரம், தலை பாரம் வந்து தனியாவே வந்து தெரியும். வலிகளும் கூடவே இருக்கிறதுனால ரொம்பவே வந்து அவங்க அவஸ்தப்படுவாங்க. அதே மாதிரி இந்த படிக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தலை பாரம் அப்படின்றது வந்து பெரிய தொந்தரவு வந்து ஏற்படுத்துது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து தலையில இருந்து இறங்கணும் அப்படின்னா சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு வீட்டு வைத்திய முறை தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி தலையில இருக்கக்கூடிய நீர் இறங்குறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு இந்த மூலிகை இலைகள் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஏரியாக்கள்ல வந்து நொச்சி இலை இல்லை, துளசி இலைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க, கற்பூரவல்லி கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை இல்லாம இந்த தலையில இருக்கக்கூடிய நீரை வந்து எப்படி நம்ம வெளியேற்ற போறோம் அப்படின்றத, வீட்டில் இருக்கக்கூடிய சில சிம்பிள் பொருட்களை வச்சு நம்ம எப்படி வெளியேற்றலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிறிதளவு ஓமம். ஓமம் வந்து எளிமையாக கடையில் கிடைக்கக்கூடியது. ஸோ அது சிறிதளவு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம், உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சித்தா ஸ்டோரில் பச்சை கற்பூரம் கிடைக்கும். இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு பிஞ்சோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஸோ அது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சை விதைகள். வீட்டில் நம்ம நார்மலாக கட் பண்ணி எலுமிச்சைலாம் இந்த தூக்கி போடுவோம்லையே, அந்த விதைகள்லாம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த விதைகள், இந்த மூணு பொருட்கள் தான் தேவை. இந்த மூணு பொருளையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அதுல இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு முடிச்சு அடுப்புல இருந்து இறக்கி நீங்க ஆவி பிடிப்பீங்க இல்லையா, ஸோ அந்த முறைப்படி வெளியில ஓரளவு காற்றும் போகாம ஒரு நல்ல பெட்ஷீட் எடுத்து பொத்தி நீங்க ஆவி பிடிக்கணும். இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆவியை நம்ம வந்து சுவாசிக்கும் போது நீராவி உள்ள போயிட்டு தலையில இருக்க அந்த கோர்த்திருக்கக்கூடிய, தலையில் தங்கி இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றும். இதை வந்து தினமும் காலையில நீங்க பண்ணணும். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தலைபாரத்துல இருந்து எளிமையா உங்களால விடுபட முடியும். இல்ல இதை தவிர ஆவி பிடிக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு வேற எதுவும் தெரியும் அப்படின்னாலும் அதவும் நீங்க தொடர்ந்து முயற்சிக்கலாம். ஸோ காலையில ஒரு மெத்தட், ஈவினிங் ஒரு மெத்தட்னு கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணாலே தலை பாரம் வந்து படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தலையில இருக்க நீர் வந்து முழுமையா வெளியேறிச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்களால எளிமையா வெளிவர முடியும். இது போக வேற எதுவும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா ஷேர் பண்ணீங்கன்னா அதை நான் வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நலத்தவருடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.